ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனம் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு தலைக்கறி குழம்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு ஆட்டு தலை வந்து எடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் தண்ணி சேர்த்து வந்து வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. உப்பு எதுவும் சேர்த்தாமல் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்தா போதும். இதுக்குரிய மசாலா வந்து பார்க்கலாம். பட்டை வந்துட்டு ஒரு 4, லவங்கம் வந்து ஒரு 10, ஏலக்காய் 3, ஜீரகம் வந்து 1 ஸ்பூன், பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு வந்துட்டு ஒரு 20 பல், இஞ்சி வந்து 25 கிராம், அதாவது நல்ல ஒரு பெரிய துண்டாக எடுத்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி பொடியாக நறுக்கினது, பூண்டு, இஞ்சி, ஜீரகம், பட்டை, லவங்கம், இதை வந்து எல்லாமே வந்து மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் போல் நல்லா நைஸாக அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு வானல் வச்சுட்டு ஆயில் சேர்த்திக்கோங்க. ஒரு 50 மில்லி ஆயில் போல் சேர்த்திருக்கு. ஆயில் வந்து நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 3 ஏலக்காய் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு வந்து பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் வேண்டாம், சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துறது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கோங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. லைட்டாக கால் பாகம் வெந்தால் போதும். இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம் அதெல்லாம் வந்துட்டு சேர்த்திக்கோங்க. நல்லா வதங்கணும். லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேக வச்ச அந்த ஆட்டோட தலையை சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் கொத்தமல்லி தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திருக்கு. இது வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள். நான் இதை பற்றியான வீடியோ ஆல்ரெடி வந்து நான் போட்டுட்டேன், எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது. அதோடைய ரெசிபி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கார ஏற்ப மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் போல் சேர்த்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து தலையை வந்துட்டு அது வந்து நல்லா வேகணும். ஆல்ரெடி நம்ம ஒரு விசில் தான் விட்டுருக்கோம், இன்னும் வந்துட்டு நல்லா வேக விடணும். இப்போ வந்து நம்ம வேக வச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதையும் நீங்கள் சேர்த்திக்கலாம். குழம்பு வந்து உங்களுக்கு வந்து நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேக வச்ச தண்ணி வந்து கொஞ்சம் நிறையா நீங்கள் சேர்த்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு மாதிரி இருக்கும். இல்லை இது வந்து உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்தனா தான் பிசைஞ்சு சாப்பிட முடியும். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கறியெலாம் வந்துட்டு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. கால் மூடி தேங்காய் போல் நல்லா பேஸ்டோட்டாக அரைச்சி அந்த பால் மட்டும் சேர்த்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா திக்னஸ் ஆகணும். கறியெலாம் நல்லா வெந்துட்டு குழம்பும் ஓரளவுக்கு நல்லா திக்னஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர்தூள் சேர்த்திக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்திருக்கு. பெப்பர்தூள் சேர்த்துனா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூடான சாப்பாடுக்கு வந்து பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு கலக்கலாக இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான ஆட்டு தலைக்கறி குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் நல்ல டிஷ்ஷுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.